அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நேரலையினுடைய காரணம் என்னவென்றால், நேருக்கு நேர் விவாதத்தை சந்திக்க தயார் என்கிற மதுரை மாவட்டத்தின் அறைகூலை ஏற்று நாம் பதில் கடிதத்தையும் கொடுத்திருந்தோம். அதற்கு அவர்கள் சொதப்பலான மழுப்பலான காரணங்களாக அதை எடுத்துக்கொள்ளாத அளவிற்கு அவர்கள் கடிதத்தை என்ன செய்தார்கள், அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு வரிக்கு வரி பதில் என்று சொல்லி இரண்டு நாளைக்கு முன்னால் நாம் வீடியோ தொகுப்பு ஒன்றை என்ன செய்திருந்தோம், போட்டிருந்தோம். அதில் கடைசி 7 நிமிஷம் 8 நிமிஷம் சரியான முறையில் ஆடியோ வந்து வரல அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வச்சுருந்தாங்க. அதனால் நீங்கள் மறுபடியும் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ரத்தின சுருக்கமாக இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகளையும் சேர்த்து இந்த வீடியோ தொகுப்பாக உங்களிடத்தில் நாங்கள் தருகிறோம். நடுநிலையோடு சிந்திக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இப்ப தௌஹீத் ஜமாத்தில இருந்து, அதாவது TNDJ மதுரை மாவட்டத்தின் சார்பாக மதுரை தௌஹீத் பேரவைக்கு ஒரு கடிதத்தை என்ன செஞ்சிருந்தாங்க, நம்ம கேட்டதுக்கு உண்டான பதிலாக அனுப்பியிருந்தாங்க. அதுல சில விஷயங்களை முன்னாடி உள்ள பாகத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம், அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அதுல சென்று பாத்துக்கோங்க. இப்ப அதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம எடுத்து இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு கேட்டா, அதுல சொல்றாங்க, அந்த கடிதத்துல சொல்றாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்ட பாலியல் குற்றவாளிகளுடன் சரிக்கு சமம் அமர்ந்து பேசும் நடைமுறை TNDJ-வில் இல்லை என்பது தாங்கள் அறிந்ததே அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி என்ன செய்யறாங்க, பதிய வைக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய சோர்களே, இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீங்க என்ன என்ன கவனிக்கணும், நடவடிக்கை எடுக்கப்பட்ட பாலியல் குற்றவாளிகளுடன் சரிக்கு சமம் அமர்ந்து பேசும் நடைமுறை TNDJ-வில் இல்லை என்பது தாங்கள் அறிந்ததே இப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதாவது இந்த காரணம் வந்து சரியானது தானே, அவங்க சொல்ற உண்மையா, நம்ம என்ன வாதங்களை வைக்கிறோம், அந்த காரணம் தப்பு, நீங்க எடுத்த நடவடிக்கையே தப்புங்கிறோம். நடவடிக்கையே தப்புன்னா அவங்க எடுத்தது உண்மையாகுமா? அப்ப நடவடிக்கையே முதல்ல தப்பு. சரி, இவர்கள் வைத்த வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற சம்பவம் எப்ப இருந்து நடந்திருக்கணும், தௌஹீத் ஜமாத் ஆரம்பித்த காலத்துல இருந்து நடந்திருக்கு, 2004 நடந்திருக்கணுமே. 2004 to 2019 வரைக்கும் TNDJ துவங்கப்பட்டதிலிருந்து இந்த பைலா விதி எழுதப்பட்டிருக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தினாங்களா? அன்பிற்குரிய சகோதரர்கள், நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நான் உங்களுக்கு மத்தியில சில ஆதாரங்களை என்ன செய்யறேன், உங்க கண்ணு முன்னாடி நான் தர்றேன், அதை வந்து நீங்க நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. கடந்த காலத்துல நடந்த சில விஷயங்கள் கொடுங்க. இப்போ வந்து சௌர் பாக்கர் அவர்கள், SM பாக்கர் அவர்கள் பெண் புகாரின் பேர்ல என்ன செஞ்சாங்க, ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்டாங்க. அப்படி நீக்கப்படுகிற பொழுது, நீக்கப்பட்டதற்கு பின்னால் பாக்கர் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மதுரையிலையும் சென்னையிலையும் பல கூட்டங்களை போட்டு மக்களை மூளை செலவு செய்கிற காரியங்களில் ஈடுபட்டாரு. அப்ப தௌஹீத் ஜமாத், இதே தௌஹீத் ஜமாத் தான், தப்லீகி ஜமாத் கிடையாது, ஜாக் அமைப்பு கிடையாது, INDJ கிடையாது, எந்த ஒரு அமைப்பும் இல்ல, TNDJ தான். இன்னைக்கு எந்த அமைப்பு இருக்கிறதோ அதே அமைப்பு தான். பாக்கர் இப்படி ஒவ்வொரு இடமாக பேசி திருக்கிற பொழுது ஜமாத்திலிருந்து இதுக்கென்றே பிரத்யேகமாக மண்ணடியிலே பொதுக்கூட்டம் போட்டார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் வெளிநாட்டு மண்டலங்களிலே நிர்வாக பொறுப்பில் இருந்த சகோதரர் ஹாமின் இப்ராஹிம் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு அறைகோளாகவே என்ன செஞ்சாங்க, பாக்கர் அவங்களுக்கு விட்டாங்க. அந்த அறைகோளை வந்து இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி என்ன செய்யறேன், போட்டு காட்டுறேன். சிந்தனையாளர்கள் வந்து அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. சாட்டுகள் எல்லாம் உண்மையா பொய்யா, இதுதாங்க இப்ப மேட்ரு. இந்த மேட்ருக்கு விடை கண்டுட்டோம் அப்படின்னு அந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்லை, எல்லாமே முடிஞ்சுவோம். பொய் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை வைத்த காரணத்தினால் இனிமே இந்த மாதிரியான எந்த நிகழ்ச்சியில, ஜமாத்தினுடைய எந்த பொது நிகழ்ச்சியிலையும், தாவா நிகழ்ச்சி உட்பட எதுலையுமே இனிமே கலந்து கொள்ள மாட்டேன், மொத்தமா பொது வாழ்க்கையில இருந்து விலகி விடுகிறேன் என்று சவால் விடுறேன். நீங்க அப்படி இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு விட்டால், நிரூபிக்கப்பட்டு வேற விஷயம், நேர உட்கார்ந்து பேசல பட்டு விட்டால்,
இனிமேல் பொது வாழ்க்கையில் இருந்து எதிலையுமே தலையிட மாட்டேன் என்று உறுதிமொழி தர தயாராயிப்ப. இந்த மதுரையில விளக்கம் கொடுக்கிற பேர்ல ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் அழகான ஒரு தீர்வு அங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்வைக்க, அவங்க கூட்டின கூட்டத்தில், நம்ம கூட்டத்தில் இல்ல, அவங்க கூட்டின கூட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய அதனுடைய சீரிகளை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சகோதரர்கள் அழகான தீர்வை முன்வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க வந்து தனியா பேசிட்டு போயிருக்க இருக்கும் சொல்றாங்க, அவங்க வந்து தனியா பேசிட்டு போயிருவாங்க, நாங்க மக்கள் எல்லாம் என்ன கேரையங்களா குழம்பி போய் நிக்கிறதுக்கு நாங்க அவங்களையும் கூப்பிடுறோம், நீங்களும் வாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து. நீதிபதிலாம் வேணாம், நீதிபதிலாம் தேவையில்லை, ஒரு இடத்துல உட்காருவோம், உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு அவங்க சொல்லட்டும், அவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருந்தா நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்றத அவங்க மறுக்கட்டும், அவங்க சொல்றத நீங்க மறுங்க, நாங்க மக்கள் ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம். அழகான ஒரு அழைப்பு இல்லையா? இந்த அழைப்புக்கு ஏன் நீங்க வரமாட்டேன் என்று அந்த பருந்த கண்ட கோழி குஞ்சு ஓடுற மாதிரி ஏன் ஓடுறீங்க? எதுக்கு விரண்டு ஓடுறீங்க? உண்மை இருந்தா, சத்தியம் இருந்தால் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப இதுல இருந்தே நீங்க விளங்கிக்கிறன உண்மை இல்ல. முழுக்க முழுக்க திரிவுவாதங்களும், முழுக்க முழுக்க புரட்டும், முழுக்க முழுக்க ரெண்டு மாசையில நடந்த விஷயத்தை தலையில போட்டு இதுல பேச்சு. குற்றச்சாட்டை நேருக்கு நேராக மறுக்க வேண்டும். நீங்க குற்றச்சாட்டுகளை மறுக்க தயாரா? பொது இடத்துல முன்னாடி மக்களை வச்சு நீங்களும் உட்கார்ந்து நம்மளும் உட்கார்ந்து வாய்ப்புமா அந்த குற்றச்சாட்டுகள் மறுக்க தயாரா? இப்ப பட்டியல் போட்டு சொல்லிட்டே போனாரு, இதுல வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள் தான். இப்ப நம்ம அழைக்கிறதுக்கு முன்னாலேயே நாம வந்து ஆதாரத்தோட நிரூபிக்க ரெடியா இருக்கிறோம். உங்களிடம் நீங்களே ஸ்பான்சர் பண்ணி ஒரு சகோதரி, அது சம்பந்தமான ஆதாரங்கள் நம்மள்கிட்ட இல்ல, தெளிவா எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள், இன்ன பேச்சு பூர்வமான ரெக்கார்டிங் ஆதாரங்கள், இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் பேசுவோம். நீங்க வாங்க சபையில உட்காருங்க. இந்த மாதிரி நீங்க வேண்டாம் கூட்டுவோம் பொதுக்கூட்டம். இது பொதுக்குழு சொன்னீங்கல்ல, அதை விட நிறைய இருக்காங்க மக்கள். பொதுக்குழுல பேசணும் சொன்னீங்கல்ல, பொதுக்குழுவை விட நிறைய இருக்காங்க. இனிமே எப்படி பேசணும் கேட்டா, இனி வந்து தனியாது. அன்னைக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னால நவம்பர்ல கரிதம் உடையில ஹாமின் இப்ராஹிம் ஒரு ஆளு, நீங்க எஸ்எம்ஆக இருந்த ஒரு நிர்வாகி ஒரு ஆளு, ரெண்டு பேரும் இவரோட ஜமாத்துக்கு கீழே உள்ள ஆளுக்க ரெண்டு பேரையும் ஜமாத்து நிர்வாகம் விசாரிக்க முடிவெடுக்கு. அது அன்னைக்கு நில, இன்னைக்கு நில. நீங்க ஒரு இயக்கம், நாங்க ஒரு இயக்கம், ரெண்டு இயக்கமும் பொதுவான முறையில ஒப்பந்தம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு இயக்கமும் சரியான எல்லாம் பண்ணி நீங்க கேட்கிற மாதிரி நான் கடிதத்திலே எழுதியிருக்கேன், லைவ்லையும் டிஸ்கஸ் பண்ண தயார். தொலைக்காட்சி லைவ்லையும் இந்த பொதுக்குழுவை கூட்டுங்க, அங்க வருவோம், புதுக்குழுவத்தை நாங்க கூட்ட சொன்னோம், புதுக்குழுவை கூட்டுங்க, இப்படிங்கறதெல்லாம் படம் காட்டுற வேலை. இன்னும் சொல்றேன், அந்த வேலையெல்லாம் ஒரு விஷயம் விளங்காத காரணத்தினாலதான் ஒன்றரை மாசத்துக்கு ஒரு முன்னால நடந்ததெல்லாம் இன்னைக்கு பொய்யா பேசுறாங்க, திருப்பி மாத்தி பேசுறாங்க, பிரட்டி அடிக்கிறாங்க. எது விளங்காத காரணத்தினால? அவதூறு. அவதூறுடா என்ன? நாங்களா சொல்றோம்? உங்களோட சாட்டு இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை மறுக்கிறீங்களா ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா போயிருங்க, முடிஞ்சு. மறுக்கிறேன்ிருப்பதற்காக ஜோடிக்கப்படுகின்ற வார்த்தை ஜாலங்கள், வெத்து பேச்சுங்கிறத மக்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். இது இல்ல மேட்ரு. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க இன்னும் மறுத்துக்கிட்டு இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தா மக்கள் மன்றத்திலே நிரூபிக்க, நம்ம அப்பவே செயற்குழுவும் கேட்கல, அப்பவே ஹால் மீட்டிங் வேணும்னு கேட்கல, உள்ளுக்குள்ளே செலக்ட் பண்ணப்பட்ட இடம் வேணும்னு கேட்கல, மக்கள் மன்றத்தில் நிரூபிக்க தயாரா இருக்குன்னு சொன்னமே ஒழிய வேறது கேட்கல. மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கன்னா என்ன? மக்கள் மன்றம் இல்லாத ஒரு சின்ன இடத்துல நிர்வாகத்தில் ஏற்கனவே எல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள். கடைசியா வந்த அந்த விசாரணை அப்ப விசாரணைங்கிற நிலையில இருக்கு. இப்படி பாலியல் புகார்களா ஒரு பக்கம் வச்சிருக்காங்க, இதனுடைய நிலை இருங்க. இப்பவும் சொல்றோம், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் மறுக்க தயார் என்றால் ஜமாத்துட்ட சரியான முறையில நான் எதுக்கு எழுதுன இன்னும் தெளிவா கடிதங்க ஏன் எழுதுன, எப்படி எழுத வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது, கடிதம் எழுதுவதற்கான அவசியம் என்ன விஷயங்களை எல்லாம் உங்களை எல்லாத்தையும் சொல்லி காட்டுவேன் எல்லாத்தையும். அது இல்ல மேட்டுங்கிறதுனால கடைசியா வைக்கிறோம். மேட்டு என்ன? குற்றம் சாட்டி இருக்கிறோம், அது உண்மையா பொய்யா, இதே மேட்ரு. இதுக்கு நீங்க நேரம் வந்துட்டீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தேவையில்லை, ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்ப இந்த அடிப்படையில நீங்க வந்து இது எல்லாத்தையும் வந்துரு, ஆட்கள்லாம் இப்ப வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் இருப்பாங்க, எடுத்து உங்கள்ட கொண்டு வந்து தருவாங்க, நீங்க பாப்பீங்க, பார்த்துட்டு உடனே நீங்க ஒத்துக்கிறீங்க. எந்த ஒரு பெரிய இடத்துல திருப்பி நீங்க என்ன சொல்லக்கூடாது, என்ன வந்து
ஜமாத்து சில குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோடு வைத்து ஜமாத்து நீக்கி இருக்கிறது. இதுதான் மேட்ரு. இப்ப நீக்கின மேட்ரு அநியாயம், என் மேல ஒண்ணும் இல்ல, ஆதாரம் இல்ல, இப்படி நீங்க புலமுனீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து நிரூபிக்க தயாரா இருக்கிறோம் சொல்லிட்டோம். இங்க இருக்கக்கூடிய இந்த வந்திருக்கிற ஆட்கள்ல மூணு வகையினரா இருக்கலாம். இப்படி ஒண்ணு முழுக்க முழுக்க அவர் அடிநிலைக்கப்பட்டாருங்கிற சிந்தனை உள்ள ஆள்களா இருக்கலாம், அல்ல ஒருவேளை அவங்களுக்கு இன்னைக்கு வழக்கத்தை கூட கொடுத்துருக்கலாம். இன்னொரு வகையினர் முழுக்க முழுக்க ஜமாத்து நிலைப்பாடு சரிதான் நினைக்கிறவங்களா இருக்கலாம். சிலர் நடுநிலையில அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்கலாம். நீங்களாவது போய் கூட்டிட்டு வாங்க, கூப்பிட்டு வரலைங்கன்னா நீங்க விளங்கிக்கிறீங்க. என்ன விளங்கணும்? ஒண்ணும் இல்லாதனாலதான் இந்த போக்கு நடந்துகிட்டு இருக்கு. அன்பிற்குரிய சோர்களே, சோர் பாக்கர் விவகாரமாக அவர் ஒவ்வொரு இடமாக பேசித்திருக்கிற பொழுது இது சரி வராது, நடவடிக்கை எடுத்து நம்ம சரியா தான் இருக்கிறோம், நம்ம நிலைப்பாட்டுல நம்ம சரியா தான் இருக்கிறோம், ஆகையால நம்ம எதிர் சவால் விடணும்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதை புரிய வைப்பதற்கு, மக்களை தன்பால் வந்து அடக்கி வைப்பதற்கு, சத்தியத்தின் பக்கம் ஈர்க்க செய்வதற்கு என்ன வழிமுறையை கையாண்டாங்க? சவாலை கையாண்டார்கள். அவர் மேல் எடுத்த நடவடிக்கை உண்மையாக இருந்தாலும் கூட, பிஜே மீது நடவடிக்கை எடுத்தது பொய் என்று நாங்கள் சொல்கிறோம், ஆனால் பாக்கர் மீது எடுத்த நடவடிக்கை உண்மையாக இருந்தும் கூட அவர் ஒவ்வொரு இடமாக பிரச்சாரம் செய்யறப்போ என்ன செஞ்சாங்க ஜமாத்துல இருந்து? இதே டிஎன்டிஜி அமைப்பு அன்னை என்ன செஞ்சுச்சு? பொது மேடையில சவால் விட்டு நீ இதே பாக்கர் நீங்க வாங்கன்னு சொல்லிச்சா இல்லையா? களத்து வாங்க நிரூபிங்கன்னு சொல்லிச்சா இல்லையா? அந்த வீடியோல ஹாமின் இப்ராஹிமே சொல்றாரு, நிரூபிக்கப்பட்டுச்சு, நடவடிக்கை எடுத்தது உண்மைதான், இருந்தாலும் நீங்க வாங்க மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துவோம் என்று சொல்றாங்கன்னு சொன்னா, இது எந்த ஜமாத்து? தபிலீ ஜமாத்துல பாத்தீங்களா இந்த நடைமுறைய? இந்த நடைமுறை ஜாக்குல பாத்தீங்களா? அகிலே ஹதீஸ்ல பாத்தீங்களா இந்த அமைப்ப, இந்த ஒரு கேடுகட்ட ஒரு செயலை? அப்ப இந்த ஒரு வழிமுறை ஏற்கனவே இருந்திருக்கிறது என்பதை நம்ம உங்க கண்ணு முன்னாடி யார் விஷயத்துல காட்டுறோம்? இதே பெண் குற்றச்சாட்டினால் நீக்கப்பட்ட சௌர் பாக்கர் விவகாரத்தில் நம்ம காட்டுறோம். மக்களாகிய நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டா, இது சம்பந்தமாக மதுரையில பாக்கர் வந்து என்ன செய்யறாரு, இந்த பொதுக்கூட்டம் நடக்குது இல்ல, உங்க முன்னாடி காமிச்சமா இல்லையா, இந்த பொதுக்கூட்டம் நடப்பதற்கு முன்னால், இந்த பொதுக்கூட்டம் நடப்பதற்கு காரணமாக இருந்த சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரணமா இருந்துச்சு? மதுரையில புரோகிராம் போடும் பொழுது கலீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர், அவர் என்ன செய்யறாரு சொன்னா, அப்ப பாக்கருக்கு சப்போர்ட்டா இருக்கிறார், பாக்கர் பக்கம்தான் நியாயம் இருக்குங்கிற மாதிரி இருக்கிறார். அப்ப எல்லா மாவட்ட நிர்வாகம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, டிஎன்டிஜே சவர்கள் இருக்கிறாங்க, பாக்கருக்கு ஆதரவு உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அந்த சபையில அவர் சொல்றாரு, கலியக்காவில உள்ள குசித்துப்பானுவரோட கள்ளக்காதலின்னு சொல்றாரு, நைடுபுறம் போன் பட்டி பூசுவாரு, தொப்புள்ள பம்பரம் விட்டு சுத்துற அளவுக்கு பேசுறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. நான் சொல்லல, நான் உங்க மேல குற்றம் வைக்கல. அவர் சொல்றாரு, கன்னியாகுமரியில உள்ள ஹபீபான்ற பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அவர் சொல்றாரு, சைலாபான்ன்ற பொண்ணுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி தவறானீங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி கம்ப்ளைண்ட் அவர் சொல்றாரு. ஹாமித் இப்ராஹிம், ஹாமீன் இப்ராஹிம், அதான் சொல்றேன், ஹாமீன் இப்ராஹிம். அவர் வந்து போன்ல சொல்றாரு, நான் சொல்றேன் இல்லப்பா, நான் வர்றேன் இந்த மதுரைக்கு வரேன், இந்த மதுரையில வச்சுக்கிடுவோம். அவர் தமிழ்நாடு வரேன்றாரு, மதுரையில வச்சு இந்த இக்பால் அவர்களுக்கும் சிப்லி அவர்கள் ஒரு தரப்பிலும் பிஜே அவர்கள் ஒரு தரப்பிலும் இருக்கிற மீட்டிங்கிலேயே அவர் வரட்டும், அவரும் சொல்லட்டும் அவருடைய தரப்பு நியாயங்களை அவர் நேரடியாக நிரூபிக்கிறேன்றாரு. எந்த விதத்துல தவிசமா உறுப்பினரால இதே மாதிரி மக்கள் மன்றத்துல வச்சு மக்கள் மன்றத்துல அவர் பொறுப்பட்டு அவர் சொல்லட்டும், பாக்குறேன்னே ஒரு நியாயத்தை சொல்லட்டும், ரெண்டு பேர்த்தையும் சமதூரத்துல வச்சு பாப்போம். நீங்க பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போவீங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு போவாங்க, அவங்க சொல்லும் போது பாதி பேர் மண்டையாட்டுவாங்க, நீங்க சொல்லும் பாதி மண்டையாட்டுவாங்க. அவர் சொல்றாரு, மணி நான் வந்து மக்கள் மன்றத்துல நான் வந்து நிரூபிக்கிறேன்பா, நீ வந்து நிரூபி. தவிசுடைய சகோதர கொள்கை அதுதானே, எல்லாத்தையும் விவாதத்துக்கு தானே கூப்பிடுறோம், என்ன சொல்லி கூப்பிடுறோம், வாங்கப்பா மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கிறோம்ப்பா, வந்து உட்காரு, மக்கள் திருப்பி கேட்டு மக்கள் வரட்டும், கேட்டு போயிறாங்க. இந்த வேலையை செய்யணும், அம்மா விட்டு அதை விட்டு புட்டு நீ எல்லாத்தையும் விட்டு எல்லாத்தையும் இது பண்ணு. நீ மக்கள் நீங்க மக்கள் மன்றத்தில் நிரூபிச்சிட்டீங்கன்னா நாங்க சொல்லுவோம், தவிசமாத்துடைய தலைமை நிர்வாகிகளை பூரா கலைக்க சொல்லி தவிசமா உறுப்பினர்கள் சொல்லுவோம். அதே மாதிரி உறுப்பினர் தமிழ்நாட்டு தவிசமாத்துக்கு பாக்கற என்ன தலைவராகுவோம், தலைவராக்கி ஹக்குடைய பக்கத்தில் நம்ம நின்று ஹக்கா சொல்லுவோம். சொல்லுகின்ற ஆளுக்கு மதிப்பு கிடையாது, சொல்லுகின்ற மேட்டருக்கு மதிப்பு, குர்ஆனுக்கு மதிப்பு, ஹதீஸுக்கு மதிப்பு,
நீங்க இந்த விஷயத்துக்கு உட்பட்டு மக்கள் மன்றத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை போலவே நாங்களும் உங்க பின்னாடி நிற்போம். எவ்வளவு பேர் அல்லாஹ் சொன்னாங்களோ அதே மாதிரி இவ்வளவு பேர் அல்லாஹ் சொன்னாங்களோ எல்லாரும் ஒரு தரப்பினருக்கு போவோம். எது நடந்தா எது நடந்தா இந்த விவாதம் சொல்லிட்டாரு. இன்றைக்கே நீ ஒப்புக்கொண்டீங்கன்னா இன்றைக்கே பேப்பர்ல ப்ரூஃபா கையெழுத்து போட்டுக்கணும். பிஜேஎன் டேட் தர அன்னைக்கு ஆமீன் இப்ராஹிம் கூப்பிடுவோம். இதே மண்டத்தை நாங்க பிடிக்கிறோம். நாங்க எங்க செலவுல பிடிக்கிறோம்? ரவீஷமா அண்ணன் பிடிக்க வேணாம். நாங்க எங்க செலவுல பிடிக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, தற்போது நீங்க கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது மண்ணடியில ஹாமீம் இப்ராஹிம் அவங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்தி சவால் விடுவதற்கு காரணமே இந்த சகோதரர் பேசிய பேச்சு தான். அதனால் விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லா மக்களும் சிந்திக்கிறான், ஆமா நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எதுக்கு சண்டை? நீ ஒன்னு சொல்ற, நான் ஒன்னு சொல்றேன், உன் ஜமாத்து ஒண்ணு சொல்லுது, இவர் பக்கம் உள்ள நியாயம் ஒரு பக்கம் சொல்லுது, ரெண்டுல எது நியாயம் எது அநியாயம், எது உண்மை எது பொய், நிரூபிப்போம் வாங்க, நேரடியா முகத்துக்கு நேர குற்றச்சாட்டை வைங்கன்னு சொல்லி அந்த சகோதரர் சொன்ன விளைவாக அந்த பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது, சவால் விடப்பட்டது. பாக்கர் அந்த சவாலுக்கு வரல, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சத்தியம் இந்த ஜமாத்து பக்கம் தான் இருக்குது, எடுத்த நடவடிக்கை உண்மைன்னு சொல்லி. இப்ப கலீலு என்ன பண்றாரு, அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை புரிந்தது கொண்ட காரணத்தினால மறுபடியும் டிஎன்டிஜில சேர்ந்தாரு. இப்ப கலீல் போன்றவர்களுக்கு நம்ம என்ன கேட்கிறோம் சொன்னா, அதே ஒரு நிலைமை தானே ஒரு பிஜே விஷயத்தில் நடக்குது. நெய் பாக்கருக்கு எழுந்திருத்து உரத்த குரல் எழுப்பிய நீங்கள் பிஜேக்கு ஏன் குரல் எழுப்ப வரல? அதே நிலைமையில தானே தற்போது பிஜே அவங்க இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்து ஹக்கர் என்று சொல்லுவோம், யாரு பக்கம் உண்மை இருக்குங்கிற கண்டறியணும், விவாதத்துக்கு வாங்க, நேரடியா வாங்கன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு பிஜே அவங்க விவாதத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நேரடி சவாலு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நீங்க எந்த ஜமாத்துல ஐக்கியமாக இருக்கிறீர்களோ அந்த ஜமாத் ஓடிக்கொண்டிருக்கிறதே. அப்ப இத புரிஞ்சுக்கணும் மக்கள் ஆகிய நீங்கள். அவருடைய உங்களுக்கும் நாங்க அறிவுரையாவே சொல்றோம், அங்க ஒரு நியாயம் இங்க ஒரு அநியாயமா? அப்ப இதை எழுப்பி நீங்கள் வந்து குரல் கேட்க வேண்டும். இன்னைக்கு அந்த அந்த பாக்கர் விஷயத்துல கலீல் பேசினாரு பாருங்க, அங்க ஒரு கலீல் இல்லாட்டினாலும் பரவாயில்லை, பல்லாயிரக்கணக்கான தௌஹீசவர்கள் அந்த நோக்கத்தை இன்றைக்கு பிஜே விஷயத்துல இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேரடியா வாங்க, களத்துக்கு வந்து விசாரணை செய்யுங்க, அவர் பதில் கொடுக்கிறேங்கிறார் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான தௌஹீசவர்கள் உங்களிடத்திலிருந்து வந்து இங்கே நின்று என்ன செய்கிறார்கள், விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்ப இந்த விஷயமாக நீ புரிஞ்சுக்கணும், எந்த அளவிற்கு பேசிட்டு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, ஐக்கியமா இருக்கிறாங்க, மக்கள் சிந்தனை செஞ்சு பாருங்க. நடைமுறையில் இது இல்லையா, தௌஹீத் வரலாற்றுல இது இல்லையா என்பதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். அடுத்து என்னன்னு கேட்டா, இதே மாதிரிய பெண் குற்றச்சாட்டினால் நீக்கப்பட்டு அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட சௌர் அல்தாஃபி அவர்கள், அவர் நீக்கப்பட்டு அவர் போயிடுறாரு பேங்காங்க போயிடுறாரு. பேங்காங்க போய் அவர் தொழில் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது சௌர் அல்தாஃபி மேல பலவிதமான குற்றச்சாட்டுகள் வருகிறது. அவர் ஜமாத்தினுடைய அடிப்படை சாராம்சத்தை தகர்க்கக்கூடிய விதமாக பைலாவில் ஒன்று போட்டிருக்கும் பொழுது அதுக்கு மீறி செஞ்ச செயலை போன்று பரப்பப்பட்டு அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, அவராகவே நீங்கிட்டாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஜமாத்திலிருந்து ஒரு கடிதத்தை அவருக்கு அனுப்புறாங்க. அவரும் பல தாள்களை கொண்டு பல பக்கங்களை கொண்ட கடிதங்களை குற்றச்சாட்டுகளை ஜமாத்துக்கு வைக்கிறாரு. வச்சதுக்கு பின்னால ஜமாத்து அவரை நீக்கிருச்சு. எல்லாம் புரியணும் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஜமாத்து அவரை நீக்கிருச்சு. நீக்கினதுக்கு பின்னால வாலண்டரா போய் வலியற்க போய் நீக்கப்பட்ட ஒருவரை விவாதத்திற்கு அழைக்கிற ஒரு நிகழ்வை நீங்கள் கண்டதுண்டா? சிந்தனை செஞ்சு பாருங்க. அதனுடைய ஆதாரத்தையே நம்ம தர்றோம். அல்தாஃபி நீக்கப்பட்டதற்கு பின்னால ஜமாத் வந்து அல்தாஃபிக்கு எழுதிய கடிதத்தை வந்து நம்ம உங்களுக்கு முன்னால என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கடிதம் பெரிய ஒரு கடிதம், அந்த கடிதத்தினுடைய இறுதியை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன், உங்களுடைய கண் பார்வைக்கு நாங்க போட்டு விடுறோம். அதை ஜமாத்துக்கு எதிராக அப்படின்னு ஒரு டாபிக். கடலூரில் கள்ள மசூரா செய்ததின் மூலமும் பைலா விதிக்கு மாற்றமாக மீண்டும் முன்பு போல் களமாட வேண்டும் என்று மக்கள் மத்தியில் கருத்தை விதைப்பதன் மூலமும் இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, நேரடியாக தலைமைக்கு மெயில் அனுப்பியதன் மூலமும் ஜமாத்தின் கட்டுப்பாட்டை மீறி பேங்காங்கில் நம் ஜமாத்திற்கு சம்பந்தமில்லாத இடத்தில் தொடர்ந்து ஜும்மா உரையாற்றி வருவதன் மூலமும்
அதை லைவ் மூலம் பரப்புவதன் மூலமும் பேங்காங் தௌஹீத் ஜமாத்தை விட்டு, அதாவது தௌஹீத் பிரதர்ஸ், பேங்காங் தௌஹீத் பிரதர்ஸ் என்ற தனி குழுவை அமைத்ததன் மூலமும் தாமாகவே இந்த ஜமாத்தை விட்டு வெளியேறி விட்டீர்கள். எனவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் உயர்நிலை குழு உங்களை ஜமாத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கம் செய்கிறது. நீக்கம் செஞ்சு முடிச்சாச்சு. அவருக்கும் ஜமாத்துக்கும் நீ சம்பந்தமே இல்லைன்னு கை கழுவி விட்டாச்சு, விட்டாச்சுல. இதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சங்காதம் இருக்குது? அடுத்த தொடர்றாங்க பாருங்க, விசாரணைக்கு தயார். அடுத்த டாபிக், அதுல என்ன சொல்றாங்க? உங்களை அடிப்படை உறுப்பினர்லிருந்து நீக்கினாலும், நல்ல வாசகத்தை அன்பிற்குரிய சோர்களே, வாசகத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். உங்களை அடிப்படை உறுப்பினர்லிருந்து நீக்கினாலும் உங்கள் மீது சையது இப்ராஹிமும் கோவை ரஹமத்துல்லாவும் இன்னும் பல பெண்களுடன் உங்களுக்கு தொடர்பு இருப்பதாக சொன்ன குற்றச்சாட்டுகள் அவதூறு என்று நீங்கள் கருதினால், அது குறித்து நியாயமான விசாரணை நடத்த ஜமாத் தயாராக இருக்கிறது. சையது இப்ராஹிமும் கோவை ரஹமத்துல்லாவும் தயாராக இருக்கிறது, நான் அந்த கடிதத்தில் சொல்லல, ஜமாத் தயாராக இருக்கிறது. கோவை ரஹமத்துல்லாவும் விவாதத்துக்கு தயாரு, சையது இப்ராஹிம் விவாதத்துக்கு தயாரு. இந்த விவாதம் எப்படி நடக்கும் என்றால், ஜமாத்தின் சார்பாக நடக்கும். ஜமாத் தயாராக இருக்கிறதுனா என்ன? அப்ப இந்த நடைமுறை வந்து சரிக்கு சமமா உட்கார்ந்து பேச மாட்டோம் சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு அல்தாஃபி கிட்ட நீங்க போனீங்க? இதுக்கு பாருங்களேன், உயர்நிலை குழுவுல உள்ள 23 மாநில நிர்வாகிகள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அத உங்க பார்வைக்கு நீங்க பாருங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் காட்டக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஏதோ நான் புதுசா ஒண்ணும் உங்ககிட்ட நான் காட்டல. இது அன்றைக்கு அல்தாஃபி விஷயத்திலே பரப்பப்பட்டு கொண்டிருக்கிற அவதூறுகளுக்கு ஜமாத் மக்களை தக்க வைப்பதற்காக அவர்கள் சொன்ன சவால். இந்த சவால் அதை நீங்க பாருங்க. இந்த சவால் வந்து தௌஹீத் ஜமாத் முகநூல் பக்கத்திலே என்ன செஞ்சிருக்கும், பதிவாகி இருக்கும். அதை திருப்பி காட்டுங்க, இன்னொன்னு வரும் பாருங்க போட்டா. போதும் போதும். அப்ப அன்பிற்குரிய சோர்களே, நீங்க சிந்திச்சு பார்க்க வேணும். சரிக்கு சமமா உட்கார்ந்து விவாதம் செய்ய மாட்டோம் சொல்லி மதுரை மாவட்ட டிஎன்டிஜே சார்பாக சொல்றாங்கல்ல, இது மாவட்டம் எழுதிய கடிதமா? மாவட்டம் எழுதிய கடிதம் தான். யாரு சொல்லி எழுதிய கடிதம்? மாநிலம் சொல்லி மாவட்டம் எழுதிய கடிதம். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய கூட்டில் நீங்கள் உண்மையாளர்களா இருந்தா என்ன செய்யணும்? நீ அன்னைக்கு சொன்னீங்கல்ல அல்தாஃபி வாரத்துல, இன்னைக்கு நீங்க சொல்றீங்கள பிஜே விவகாரத்துல சரிக்கு சமமா உட்கார மாட்டோம் சொல்லி சொல்றீங்களே, அன்னைக்கு பெண் குற்றச்சாட்டில் நீக்கப்பட்டவர் தான அல்தாஃபி, அவருக்கு வழிய சென்று நீங்க சென்றது ஏன்? ஏன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு உங்களுடைய உள் மனசு சொல்லு, அதுல நீங்க உறுதியா இருக்கிறீங்க. அதனால எதையும் சந்திப்பதற்கு இந்த ஜமாத்து தயார் என்று விவாத அழைப்பு விட்டிருக்கிறீர்கள். ஜமாத்தை விட்டு நீங்கினாலும் நீக்கினாலும் பிஜே விவகாரத்துல அதே குற்றச்சாட்டை நீங்க சொல்லல, நீங்க விவாதத்துக்கு வாங்கன்னு பிஜே அழைக்கல, பிஜே உங்களை அழைக்கிறார். நீங்க வாங்க, உங்க முகத்திலே நான் கிழிக்கிறேன் என்கிறார். விளங்குதா? டிஃபரெண்ட் விளங்குதா? அல்தாஃபிய ஜமாத் தான் கூப்பிடுது, ஜமாத் அல்தாஃபிய கூப்பிடல. அவர் ஒதுங்குறாரு, வேணா நிறுத்திக்கிறோம்னு ஒதுங்குறாரு. இல்ல நீங்க வாங்கன்னு ஜமாத்து சொல்லுதுன்னா அவருக்கு ஒரு நியாயம், பிஜேக்கு ஒரு நியாயமா? பாலியல் குற்றச்சாட்டுல நீக்கப்பட்டவங்க முன்னாலும் சரிக்கு சமமா விவாதம் செய்ய மாட்டோம்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு அல்தா விவகாரத்துல செஞ்சீங்க. அப்ப இது என்ன பயிலா? ஆகிய அன்பிற்குரிய தௌஹீத் சொந்தங்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக தெளிவான விஷயம் இது. ஏன் ஓடுறாங்க? அப்ப டவுட் வரும்ல, குவெஸ்டின் மார்க் வரும்ல. அல்தாஃபிக்கு வலியேற்க சென்று போய் சவால் விட்ட ஜமாத் இன்னைக்கு ஏன் பிஜே கூப்பிடாரு போக மாட்டாங்க? ஏன்னா அவர் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாரு, எல்லா வாதங்களையும் தவிடுபடியாக்குவாரு என்கிற காரணம் தானே, என்கிற பயம் தானே. ஆகையால் தௌஹீசவர்கள் இதையெல்லாம் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம். அதுல சையத் இப்ராஹிம் கோவை ரஹமத்துல்லா என்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு பின்னால் ஜமாத் தயாராக உள்ளது. அந்த திராணி இன்னைக்கு இல்லாம போனது ஏன்? அந்த தைரியம் இன்னைக்கு இல்லாம போனது ஏன்? அன்னைக்கு உள்ள அந்த நாயத்தை சௌர் பிஜி அவர்களுடைய விவகாரத்தில் இன்றைக்கு காண்பிக்க முடியாதது ஏன்? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். உங்களுடைய ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் தலைமையிலே நீங்கள் நிர்பந்திக்க வேண்டும். ஏன் அன்னைக்கு மட்டும் ஒரு நியாயம், இன்னைக்கு மட்டும் ஒரு நியாயம்? பாலியல் குற்றச்சாட்டில் நீக்கப்பட்டவர் தானே சோர் பாக்கர்,
பாலியல் குற்றச்சாட்டில் நீக்கப்பட்டவர் தானே சகோதரர் அல்தாஃபி? அதே பார்வையில், உங்களுடைய பார்வையில் பாலியல் குற்றச்சாட்டினால் நீக்கப்பட்டவர் தானே சகோதரர் பிஜே? அவரை ஏன்பா கூப்பிட மாட்டீங்க? பாக்கருக்கு பொதுக்கூட்டம் போட்டு பேச தெரியுது. அல்தாஃபிக்கு வரிக்கு வரி பதில் என்று கடிதத்தில் சொல்லி விவாத அழைப்பை விட சொல்வது, இதையெல்லாம் செய்ய துணிந்த நீங்கள் பிஜே விஷயத்தில் ஏன்பா ஓடுறீங்க? அன்பிற்குரிய தௌஹீத் சகோதரர்கள், புரியணும், வரலாற்றில எல்லாம் படிங்க. உங்க ஜமாத்திலிருந்த வெளியிட்ட அறிக்கை தான் இந்த அறிக்கை. அது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா எத்தனை நாள்? அதையெல்லாம் நீங்க படிச்சு வரலையா? பாடத்தை கற்கலையா? ஆகையால இதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் புரிய வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, மதுரை மாவட்டத்திலிருந்து அனுப்பிய கடிதத்துல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பாலியல் குற்றவாளிகளிடம் நேருக்கு நேர் அமரும் போது இரையச்சமுள்ள மக்கள் சம்பந்தப்பட்ட பிஜேவையும் அவரது வகைராக்களையும் நன்கு கவனித்து அனுப்பும் நிலை ஏற்படும் என்பதையும் தாங்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பீர்கள். எனவே அதுபோன்ற நிலையை தவிர்க்க முன்னரே நாங்கள் அறிவிப்பு செய்ததை நினைவூட்டுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க, ஒரு மிரட்டல் கடிதத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்ட சார்பா மதுரை தௌஹீத் பேரவை என்டிஎஃப்க்கு கொடுத்துருக்கிறாங்க. நம்ம கேட்ட விவாதத்துக்கு பதில மிரட்டல் கடிதமா கொடுக்கறாங்க. விவாதத்துக்கு வந்துருவியா நீ? எங்க மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? உங்களை சுரண்டி விடுறாங்க. கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்களை, தௌஹீத் ஜமாத் தொண்டர்களை சுரண்டி விடுறாங்க. இப்ப ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்டு விவாதத்துக்கு வந்துட்டோம்னா ரெடியா இருந்துக்கிறீங்க. அவங்க வந்தாங்கன்னா தொலைச்சிருங்க, விட்டுறாதீங்க இப்படிங்கிற ஒரு மிரட்டல் கடிதத்தை அவர்களை உசுப்பி விடுவதை போன்றும் எங்களை பயன்படுத்துவதை போன்றும் நீங்க என்ன செய்றீங்க, நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. இது உண்மையா? உங்களுக்கு எதுக்கு இந்த அக்கறை? எங்களை நீ அடிக்க போறேன்னு சொல்ற மிரட்டுற கடிதத்துல உனக்கு ஏன்பா அந்த அக்கறை? எங்க இருந்து வந்துச்சு அந்த அக்கறை? இவ்வளவு அக்கறை கொண்ட நீ பிஜே ஏன் விவாதத்துக்கு வரமாட்ட? பிஜே கூப்பிடுற விவாதத்துக்கு ஏன் அழைப்பு கொடுக்க மாட்டற? அது கடந்து ஏன் ஓடுற? அவர் கண்ணியத்தை காக்கணும்னு நீ நினைச்சேன்னு சொன்னா இன்னொரு விவாதத்தை வச்சு பேசியிருக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம் இதுக்கு அப்படின்னு சொன்னா, பிஜே அடிப்போம், வந்துருவாரா அவரு? பிஜே அடிச்சு தம்சம் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு மிரட்டல நமக்கு விடுறாங்க. சிந்திக்கணும். தௌஹீத் வரலாற்றில் படிக்காத ஆட்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதுலேயும் மதுரை மாவட்ட தலைவர் உட்கார்ந்து பேசும் பொழுது, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சின்ன பசங்களா, ஒன்னும் தெரியாதவர்களா, இப்ப வந்தவங்களா, 10 வருடம் 15 வருடம் ஜமாத்திலே வந்தவர்கள், அவ்வளவு வருஷமா இருந்தவன் உங்களுக்கு ஏன் வரலாற்று தெரியல? பிஜே உடைய பின்னணி உங்களுக்கு ஏன் தெரியல? பிஜே நீங்க எச்சரிக்கை விடுத்தா பயந்துருவாரா? நீங்க பேசுறோன்னா மூளையில ஒடுங்கி உட்கார்ந்துற உள்ள ஆளா பிஜே? சிந்தனை செஞ்சு பாருங்க, வரலாறு தெரியாதா உங்களுக்கு? மேலப்பாளையத்தில் ஒரு தெருமுனை கூட்டம், சின்ன அளவில் தெருமுனை கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது முகம் தெரியாதவர்கள் அவருடைய கையிலே வெட்டினார்களே, அப்போ ஓடினாங்களா? அதோட பிரச்சாரம் முடிஞ்சிச்சா? அவருடைய தௌஹீத் வரலாறு அப்படியே முடிஞ்சிருச்சா, முடங்கிருச்சா? அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்தாரு, ஒரு வெட்டு வாங்கி விட்டு உயிருக்கு உயிர் போகக்கூடிய தருணத்தில் கூட மீண்டும் தாவா களத்திற்கு வந்தாரு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? நாகூர்ல தர்காக்கு முன்னால பொதுக்கூட்டம், இந்த மாவட்ட நிர்வாகிகள் சொன்னாங்களாம் வேற இடத்துல வைப்போம், அங்கிட்டு வைப்போம், அங்கிட்டு வைப்போம், இல்ல தர்காக்கு முன்னாடிதான் வைக்கணும். நம்ம யாரை எதிர்த்து பொதுக்கூட்டம் போடுறோம்? எதுக்கு பதில் சொல்ல பொதுக்கூட்டம் போடுறோம்? தர்காவை பத்தி தான் பேச போறோம், சிர்கை பத்தி தான் பேச போறோம். அதனால அவங்களுக்கு கேட்கிற மாதிரி தர்காக்கு முன்னாடியே போடும் சொன்ன உடனே அவன் பார்த்தான், நமக்கு எதிராக பேசுறான்னு சொல்லி பல்ப குண்டி அடிச்சான். அதோட அவருடைய வரலாறு முடிஞ்சிருச்சா? இதுக்கெல்லாம் பயந்த ஆள் அவரு. பார்த்தது இல்லையா நீங்க? வார்த்தைக்கு வார்த்தை உங்க ஜமாத்துல தானே இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கக்கூடிய சம்சுல்லா ரஹ்மானி தானே புகழ்ந்துகிட்டே இருந்தாரு. நபிமார்களுக்குள்ள தைரியம் அதெல்லாம் சொல்லி இருக்கிறார். நபிமார்களுக்குள்ள தைரியம் யாருக்கு இருக்கான்? பிஜேக்கு இருக்கான். அவ்வளவு உற்சாகப்படுத்தி, தொண்டர்களை உற்சாகப்படுத்தி சொன்ன நீங்க அவர் பயந்துருவார்னு நினைக்கிறீங்களா? அவர் பயந்து போறாரு, பயப்படாத ஒரு ஆளா இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன அதை பத்தி கவலை? நாங்க கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? அத நீங்க சொன்னீங்களா? திருச்சிக்கு பக்கத்துல லெப்பை குடிக்காடு சவர் பிஜி அவர்களும் கூட ஒரே ஒரு சவர் மட்டும் என்ன செய்யறாருங்க,
போறாங்க. போன உடனே ஆலிம்கள்லாம் வரவேற்பு. என்ன எதுக்கு வரவேற்பு? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய லெப்பை குடிக்காடு சுன்ன ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள் எல்லாம் பிஜி கிட்ட க்வெஸ்சன் கேட்க போறாங்க. பிஜி ஆன்சர் அளிக்க போறாரு, பதில் சொல்ல போறாரு. அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போறாரு. வரவேற்கிற மாதிரி வரவேற்றுட்டு பள்ளிவாசலுக்கு உள்ள இழுத்துட்டு போனவுடனே கேட்ட மொழி தொம்சம் அடி வெளுக்கிறாங்க. ரெண்டு பேர்த்தையும் அடிக்கிறாங்க. அதுல அவருக்கு பிஜி அவங்க கூட போனவங்களை பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த சகோதர் வந்து உயிரும் இழந்துடுறாரு. கொஞ்ச நாள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உயிரிழக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கோர தாண்டவம் ஆடிய பொழுது கூட தௌஹீத் வரலாற்றில் அவர் தடம் புரண்டாரா? பயம் காட்டினால் ஓடுகிறாளா? ஓடமாட்டார், நிற்பார். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஏன்னா என்ன கவலை? அவர் ஓடமாட்டார் நிற்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். நின்று நேருக்கு நேரா பதில் சொல்வார் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீங்கள் இது போன்ற ஏப்ப சாப்பையான வார்த்தைகளை பயன்படுத்தி விவாதத்தை விட்டு ஓடலாம் என்று நினைக்கிறீர்கள். மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் கேட்ட கேள்வி என்ன, அதற்கு இவர்கள் கொடுக்கிற பதில் என்ன என்பதை நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, சில விஷயங்களை சொல்லும் பொழுது கடைசியா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது பாலியல் குற்றவாளியான பிஜே அவர் சம்பந்தப்பட்ட ஆபாச ஆடியோக்கள் மிமிக்ரி என்கிறார், எனவே பொதுவெளியில் அனைவரும் பார்க்கும் விதமாக ரம்ஜானுடன் பேசிய ஆடியோ, அப்பல்லோ ஹனீஃபாவுடன் பேசிய ஆடியோ, பாத்திமூர்த்துவுடன் பேசிய ஆடியோ போன்று மிமிக்ரி செய்து காட்ட வேண்டும். ஒன்னு. இரண்டாவது, மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களும் பொய்யானவை என லைவில் வந்து பாலியல் குற்றவாளியான பிஜே தன் மீதும் தன் குடும்பத்தார் மீதும் தனித்தனியாக சாப அழைப்பு கேட்க வேண்டும். அதனை செய்து பிஜேவை பாலியல் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த கடிதத்தை முடிக்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மார்க்கம் தெரியுமா தெரியாதா, இஸ்லாமிய சட்டம் தெரியுமா தெரியாதா? ஒருவர் ஒருவரை பற்றி குற்றம் சாட்டுகிறார், அது பாலியல் குற்றச்சாட்டோ பொருளாதார குற்றச்சாட்டோ மோசடி குற்றச்சாட்டோ ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சுமத்துகிறார். அப்படி ஒரு குற்றச்சாட்டு சுமத்துகிற பொழுது குற்றத்தை சுமத்துபவன் சரியான ஆதாரங்களை கொட்ட வேண்டுமா, அல்லது குற்றவாளியாக நிற்கிறவன் எந்த ஆதாரத்தை கொண்டு வருவான்? நீ தானே புதுசா குற்றம் சுமத்துற, அவர் பாலியல் குற்றவாளின்னு சொல்ற, அவரை பொருளாதார மோசடின்னு சொல்ற. அப்ப இப்படி குற்றம் சுமத்துகிற நீ போற போக்கில சொல்லிட்டு போவியா, அதுக்கு ஆதாரங்களை தருவியா? நீ ஆதாரம் ஒண்ணு போடுற, சம்பந்தப்பட்டவர் அதை மறுக்கிறாரு, இல்ல நான் இது இல்ல அப்படின்னு ஓபன் டிக்ளேர் பண்றாரு, இதை நான் நிரூபிப்பதற்கு தயார், உன்னிடம் நேருக்கு நேராக பேச தயார், உன் வாயிலிருந்தே நீ பொய் சொல்லுகிறாய் என்று சொல்ல வைப்பேன் என்று சொல்லுகிறார், அதை நீ மறுக்கிறிய. அப்ப குற்றம் சுமத்துபவன் நீ, டிஎன்டிஜில இருந்து சுமத்துறீங்க அவர் மேல, சுமத்துற நீங்க என்ன ஆதாரத்தை வச்சீங்க, தெளிவான சான்றுகளை வச்சீங்களா? அப்படி தெளிவான சான்றுகளை வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிளவுகள் சமுதாயத்துல ஏற்பட்டு இருக்குமா? அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்க. மார்க் அடிப்படையில் இது தவறு. சரி, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன், அதுக்கு நீங்க உண்மையான முறையில் பதில் சொல்லுங்க. ஜமாத்து அறிவிப்பாக விடுங்க. என்ன அறிவிப்பு? அதாவது என்ன அறிவிப்புன்னு கேட்டா, இந்த மாதிரி குற்றம் சுமத்துபவன் ஆதாரத்தை காட்ட வேண்டிய தேவையில்லை, சம்பந்தப்பட்ட குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்படுகிறானே அவன் தான் ஆதாரத்தை காட்டணும்னு சொல்லி ஃபத்வா ஒண்ணு கொடுங்க. அந்த ஃபத்வாவை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறது நமக்கு தெரியும். அப்ப இப்படி ஏதாச்சும் ஒரு ஃபத்வா கொடுங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்க, மார்க் அடிப்படையில் தவறு என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். குற்றம் சாட்டுபவன் தான் ஆதாரத்தை கொட்ட வேண்டும். அப்ப இதை வந்து தெளிவாக புரிய வேண்டும். சரி, சமுதாய அடிப்படையில், சமூக அடிப்படையில் இது சரியா? பாசிச அரசாங்கம் இருக்குல்லங்க, அந்த பாசிச அரசாங்கம் தாங்க இந்த மாதிரியான வேலையை பண்ணும். குற்றம் சுமத்திட்டு அவன் நடுத்தரில் விட்டுட்டு போயிடும். அவன் யாரு, உண்மையாளனா பொய்யாளனா, உன் மேல குற்றம் வந்திருக்குது, இதுதான் உண்மை எப்படி சொல்லிட்டு அவன் விசாரம் போய்கிட்டே இருப்பான். அப்ப பாசிச சிந்தனையை வந்து நீங்க கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? சமுதாய அடிப்படையில் நீங்க சொல்வது சரியா? ஒருத்த மேல ஒருத்தன் குற்றம் சுமத்துறானா என்ன ஆதாரம் தெளிவா இருக்குதா, அதை மறுக்கிறாரா? அவரு மறுப்புக்கு என்ன பதில் சொல்லுகிறார், அதையெல்லாம் பார்க்க வேண்டுமா இல்லையா? இப்ப மார்க் அடிப்படையில தப்பு,
சமுதாய அடிப்படையில் தப்பு, உங்க ஜமாத் பைலா அடிப்படையில் தப்பு. அப்படி ஒருத்தர் வெகுண்டெழுந்து வருகிறார் என்றால், நான் இது செய்யல எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறார் என்றால், விவாதத்திற்கு அழைக்கிறார் என்றால், நீங்கள் அல்லவா பதில் சொல்ல வேண்டும்? அப்ப அன்பிற்குரிய சகோதரர்கள், ஜமாத்தார்கள் வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க, எந்த அளவிற்கு உங்களை வந்து இந்த ஜமாத்திலே பயணிக்க வேண்டும், பயணிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவிற்கு உங்களுடைய மூளை செலவு செய்திருக்கிறார் என்பது தெரியவில்லை உங்களுக்கு. குற்றம் சுமத்தப்பட்டவன் தான் பதிலை தர வேண்டும் என்கிற அளவிற்கு உங்களை கொண்டு போய் விட்டார் என்றால், குற்றம் சுமத்துறவன் சும்மா சொல்லிட்டு போயிடலாம், எந்த ஆதாரத்தையும் தரவில்லை என்று அந்த ஒரு சிந்தனையை உங்களிடத்திலே ஊட்டி வளர்க்கிறார் என்றால், இதுவெல்லாம் மார்க் அடிப்படையில் சரியா, சமூக அடிப்படையில் சரியா, உங்கள் ஜமாத் பயில அடிப்படையில் சரியா? அன்பிற்குரிய சவர்கள், இதையெல்லாம் நீ என்ன செய்யணும், புரிந்து பார்க்க வேண்டும். ஆகையால் அன்புள்ள சவர்களே, சவர் பிஜே மீது எடுத்த நடவடிக்கை பொய் என்று அவர் சொல்லுகிறார், அவரை சார்ந்தவர்கள் பலரும் சொல்கிறார்கள். இதை நேருக்கு நேராக பேசி விவாதத்தின் மூலமாக நாம் விளக்கம் பெற்றுக் கொள்வோம் என்று அழைக்கிறார். நீங்கள் ஓட்டம் காணுகிறீர்கள். ஆனால் தமிழக தௌஹீத் வரலாற்றில் டிஎன்டிஜே என்கிற ஒரு அமைப்பு விவாதத்தை கண்டு தொடை நடுங்கிய ஒரு ஜமாத் கிடையாது. விவாதத்தை நேருக்கு நேராக சந்தித்த ஒரு ஜமாத் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிஜே விவகாரத்தில் அவர் எடுத்து வைக்கிற வாதத்தில், மார்க்க விஷயங்களில், பொருளாதார விஷயங்களில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஓட்டம் காணுகிற ஒரு நிலையை இந்த வருடங்களிலே, சென்ற வருடங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அன்பிற்குரிய சோர்களே, பாக்கருக்கு எந்த நடவடிக்கையை இதே டிஎன்டிஜி அமைப்பு எடுத்ததோ, மறுபடியும் விவாதத்திற்கு அழைத்து முகத்திரையை கிளிக்க வேண்டும் என்று வந்ததோ, அது போன்று பிஜேவிற்கும் வர வேண்டும். அல்தாஃபியை நீக்கியதற்கு பின்னால், குற்றச்சாட்டு நிரூபணமானதற்கு பின்னாலும் கூட சையத் இப்ராஹிமையும் கோவை ரஹ்மத்துல்லாவையும் வைத்து ஜமாத்து சார்பாக விவாதம் நடத்துவோம் என்று சொன்னார்களே, அதே ஜமாத் பிஜே அவர்கள் விவாதத்திலும், அவர்கள் விவகாரத்திலும் விவாதத்தை நடத்த வேண்டும். உண்மை எது, பொய் எது என்பதை கண்டறிய வேண்டும். அப்படி கண்டறிந்தால்தான் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே உள்ள மனஸ்தாபங்கள், கோபங்கள், இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் தவிடுபடியாக்கப்பட்டு கொள்கை சகோதரர்கள் சீரான ஒரு வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு அது ஒரு உகந்தையானதாக இருக்கும். ஆகையால் மதுரை மாவட்டம் அனுப்பிய இந்த கடிதத்திலே நாம் கேட்ட எந்த பதிலுமே கிடையாது. இது இந்த மாவட்டத்துக்கு உண்டான பதிலடின்னு மட்டும் நினைச்சிடாதியே, இதை யார் எழுதி கொடுக்க சொன்னாங்களோ, இதை யார் இப்படி எல்லாம் எழுதுங்கன்னு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தாங்களோ, அந்த மாநிலத்துக்கு உண்டான பதிலடியாவது இதை நம்ம வச்சுக்கிறோம். மக்களுடைய பார்வையில இத ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல, நடுநிலையானதாக ஒரு கண்ணோட்டத்துல நீங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை உங்களிடத்தில் வைத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.